Hello everyone, welcome to Cogletech. நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் BOC ATMsல வந்து எப்படி காசு வித்ட்ரோ பண்ணி எடுக்கறன்ற விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் லாஸ்ட் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அது என்ன சொன்னா, கமர்ஷியல் பேங்க் ஏடிஎம் மிஷினில் வந்து காசை எப்படி வித்ட்ரா பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்த ஒரு ஆள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், பிஓசி பேங்க்ல எப்படி காசை வித்ட்ரா பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லி கேட்டிருந்தார். அந்த கமெண்ட்ல எல்லா பேங்க்குமே கிட்டத்தட்ட வித்ட்ரோவில் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மாறுபடும். ஸோ அதாவது தமிழில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் மாறும். அவர் கேட்டதுக்காக நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்றேன். இந்த டவுட் இருக்கவங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இங்க தான் உங்க கார்டை இன்சர்ட் பண்ண வேணும். நான் வந்து என்னோட கார்டை இன்சர்ட் பண்றேன். இப்போ வந்து இதுல உங்க லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணுங்க. ஸோ எனக்கு வந்து பர்டிஜிட் அவசியம் இல்லையன்றதால நான் வந்து இல்லையன்றதை வந்து கொடுக்குறேன். 4-digit PIN வந்து உங்கள் கார்டுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த பின் நம்பரை வந்து இங்கே என்டர் பண்ணுங்க. நான் வந்து என்னோட பின் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து எடுப்ப நம்பர்ன்னு இருக்கு, அதை வந்து சூஸ் பண்ணுங்க. நாம் கொமர்ஷியல் பேங்கில் பார்த்தனாங்கள் மீளப்படுத்தல்ன்றதை வந்து சூஸ் பண்ண வேண்டி இருக்கு. ஆனால் இதில் வந்து எடுப்ப நம்பர்ன்றதை வந்து சூஸ் பண்ண வேணும் காசு எடுக்கிறதுக்காக. ஸோ இதில் வந்து கொமர்ஷியல் பேங்கில் இருக்கிற மாதிரி தான் சேமிப்பு கணக்குன்றதை வந்து சூஸ் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை வந்து டைப் பண்ண வேணும். எவ்வளோ காசு நீங்கள் எடுக்க போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து இதில் டைப் பண்ண வேணும். நான் வந்து 100 ரூபாய் எடுக்கிறேன். ஸோ நான் வந்து 100 ரூபாய் டைப் பண்ணுறேன். உங்கள் அமௌண்ட்டை என்டர் பண்ணி முடித்ததுக்கு பிறகு சரியான தொகைன்றதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து உங்களோட காசு வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆக போகுது. அதே நேரம் உங்களோட கார்டும் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஃபஸ்ட்டுக்கு வந்து கமர்ஷியல் பேங்கில் கார்டு தான் முன்னாடி வரும், அதுக்கப்புறம்தான் காசு வரும். ஆனால் பிஓசி பேங்கில், பிஓசி பேங்க் ஏடிஎம் மிஷினில் ஃபஸ்ட்டுக்கு காசு வந்ததுக்கு பிறகு தான் கார்டு வரும். ஸோ காசை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கார்டை ரிமூவ் பண்ணலாம். இதில் வந்து வேறு எதுவும் ப்ரொசஸ் தேவையான்னு கேட்குது. இன்னொரு காசு எடுக்க போகிறீங்களா இல்லாட்டி வேறு எதுவும் தேவை இதில் இருக்கான்னு கேட்குது. ஸோ அப்படி இல்லையான்னு சொன்னால் நீங்கள் இல்லையன்றா வந்து ப்ரெஸ் பண்ணால், இல்லையன்றா வந்து ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கார்டு வந்து ரிமூவ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அதை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவை எந்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிஓசி ஏடிஎம் மிஷினில் வந்து எப்படி காசை வித்ட்ரா பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லி. ஸோ என்னோடய அடுத்த வீடியோ வந்து எப்படி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறேன்ற சொல்லித்தான் அடுத்த வீடியோ வரப்போகுது. இதை வந்து ஏற்கனவே நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஒரு ஏர்னிங் வீடியோ போட சொல்லி. ஸோ அதுக்காக என்னோடய அடுத்த வீடியோ ஏர்னிங் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.